ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கில்லி லெஜன்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு அக்ரிகல்ச்சர் பாட்டனியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சீரியல்ஸ், பல்சஸ், அதுக்கப்புறம் வந்து மில்லட்ஸ் வந்து பார்த்தோம். இதில் இருக்கிற எல்லா 0.5 and 1 mark வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஸ்டூடெண்ட்டை பக்கம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வரவேற்பு வந்து கிடச்சிருந்துச்சு, அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ மிச்சம் இருக்கிற கிராப் எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் பார்த்து முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் அக்ரிகல்ச்சர் கிராப் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுகர்ஸ் அண்ட் ஸ்டார்ச்சஸ். ஸோ இந்த சுகர் கிராப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியை வந்து அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த எல்லாருமே கமர்ஷியலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சுகர் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன். ஸோ சுகர் கேன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த சுகர் கேனில் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயத்தை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா சுகர் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொசீஜர். அப்புறம் சுகர் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது வந்து நிறைய பை ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்து வச்சிங்க, அதோட டெஃபினேஷன் பார்த்து வச்சிங்க, அதோட யூசேஜும் பார்த்து வச்சிங்க. இந்த எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன். மொலாசஸ், பகாஸ், கேன் பேக்ஸ், ப்ரெஸ்மட் அண்டு ட்ராஸ். ஸோ இதெல்லாமே என்ன, இதுலேருந்து எப்போ எந்தெந்த பை ப்ராடக்ட் டெவலப், எந்தெந்த ப்ராசஸ் போது இந்த பை ப்ராடக்ட்லாம் வந்து டெவலப் ஆகுது, ஸோ அதோட யூசேஜ் என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துங்க. ஸோ அது வந்து உங்கள் எக்ஸாம்பிள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வேறு, ஸ்டார்ச் வேறு அப்படிங்கிறது நீங்கள் டிஃபரன்ஷியேட் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சுகர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் சுகர், அதாவது மோனோசாக்கரைடு அது டைசாக்கரைடாக இருக்கலாம். ஸ்டார்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாலிசாக்கரைடு. ஸோ சுகர் மாதிரி வந்து ஸ்டார்ச் வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருக்காது, அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஹோம் யூஸ், டேபிள் பர்பஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் கிராப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன். இந்த சுகர் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபேமிலி வந்து பொய்யேசியே. இதோட சென்டர் ஆஃப் ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பெசிஃபிக், எக்ஸாக்ட்லி வந்து நியூ கினி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுகர் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வைல்டு ஸ்பீசஸ், ரிலேட்டட் ஸ்பீசஸ் வந்து இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சுகர் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு சுகர் கேனை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு சிஏ பர்பர் அண்ட் டிஎஸ் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்க ஒரு மெத்தடை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் நோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ் பேர். இது வேற ஒன்றும் இல்லை, சுகர் கேன் வந்து ஒரு ஆனுவல் கிராப், அது வந்து சுகர் கேன் வந்து ஒரு பெரனியல் கிராப். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக எந்த ஒரு யூட்டிலைசேஷன் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அப்படியே சுகர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலுமே அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கிராப்பில் வந்து சுகர் கிடச்சிடும், பட் அது வந்து டிசீஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்காது, அல்லது பெஸ்ட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்காது. அதே மாதிரி அதை வந்து எல்லா ஏரியாலையும் வந்து கல்டிவேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேனில் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஸ்பீசஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேனோட ரிலேட்டட் ஸ்பீசஸ். இந்த சக்காரம், அஃபிஸ்நரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதான் நோபல் கேன், இதான் நம்ம கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை சுகர் அண்ட் லோ ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். ஸோ நான் சொன்ன இல்லையா நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குன்னு. ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது சுகர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய சுகர் கண்டென்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சுகர் கேன் நோபலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹை சுகர் கண்டென்ட் இருக்கிற மாதிரியும் லோ ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி பெஸ்ட்டுக்கும் டிசீஸுக்கும் ரெசிஸ்டண்ட்டுக்கான ஜீன்ஸ் இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் சுகர் கேனை வந்து க்ராஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு நோபல் கேனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் வந்து நம்ம எல்லாருமே கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் பார்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் லோவாக இருக்கும், பட் ஃபைபர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி சக்கரம் சைனன்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது சைனீஸ் கேன். அதுக்கப்புறம் சக்கரம் ஸ்பான்டேனியம் அப்படிங்கிறது வைல்டு கேன். இது வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒன்ஸ் நோபல் கேன் டெவலப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தகைன் பண்ணியிருக்காங்க, நோபலைசேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னொரு ப்ராசஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வைல்டு ஸ்பீசஸ் அண்ட் ரிலேட்டட் ஸ்பீசஸ் கூட க்ராஸ் பண்ணி இந்த நோபல் கேனை வந்து என்ன பண்ணி நோபல் கேனை வந்து பெஸ்ட்டுக்கும் டிசீஸுக்கும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் ரபஸ்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஒரு வைல்டு கேன், இது வந்து டிசீஸுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் அப்படிங்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக என்ன டிசீஸ் வரணும்னா சுகர் கேனில் வந்து ரெட் ராட். ஸோ அந்த ரெட் ராட்டுக்கான வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஜீன் சோர்ஸஸ் வந்து இந்த ரெண்டு வைல்டு ஸ்பீசிஸில் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துங்க, சக்கரம் ஸ்பான்டேனியம் அண்ட் சக்கரம் ரோபஸ்டம். ஸோ அடுத்து வந்து சுகர் கேனில் ஒரு இம்பார்ட்டண்ட் பெக்குலியர் ஸ்பெசிஃபிக் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேனோட பேனிக்கல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ, இதோட இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ரோட்டோகைனி இன் நேச்சர். ப்ரோட்டோகைனு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஒரே இன்ஃப்ளோரசன்ஸில் இருக்கும்போது அது ஃபீமேல் மட்டும் இயர்லியராக மெச்சூர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து ப்ரோட்டோகைனி. ஸோ சுகர் கேன் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரோட்டோகைனி. ஸோ ப்ரோட்டோகைனி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த க்ராப் வந்து கிராஸ் பாலினேட்டட் க்ராப்பாக தான் இருக்கும். சுகர் கேனில் எக்கனாமிக் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம், அதாவது இன்டர்நோடு. இதில் நோடும் இருக்கும், இன்டர்நோடும் இருக்கும். ஸோ இன்டர்நோட்டில் தான் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நோடல் கண்டென்ட், நோடல் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம எக்கனாமிக் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் நோடு ஸ்டெம். ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரன் கைமேட்டஸ் டிசீஸ் ஆஃப் ஸ்டெமில் தான் வந்து என்ன இருக்குன்னா இந்த சுக்ரோஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கு சுகர் கேன் க்ராப்பில். ஸோ இதோட ஃப்ளாரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் லொக்கேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ளாரிங் வராது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா இடத்துலையுமே சுகர் கேன் கல்டிவேட் பண்ணலாம், பட் எல்லா இடத்துலையுமே வந்து சுகர் கேனோட ஃப்ளார் வந்து இனிஷியேட் ஆகாது.
அது பேனிக்கல் வந்து ப்ளூம் ஆகாது. இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனும் ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட்டும் வந்து தேவைப்படும். ஸோ அப்படி வந்து பேனிக்கல் வந்து எமர்ஜ் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கும்போது மட்டும்தான் அதோட சீடு வந்து செட் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ஸ்டியூட் வந்து கோயம்புத்தூரில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஆப்டிமம் என்விரான்மெண்டல் கிளைமேட்டிக் கண்டிஷனும் லொக்கேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணுறங்காட்டி சுகர் கேனில் வந்து இன்ஃப்ளோரசன்ஸும் வந்து டெவலப் ஆகும், அங்கே சீடு வந்து செட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி கிராசிங் பேஸ்டு ப்ரோக்ராம்லாம் வந்து சுகர் கேனில் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் டிஎன்ஏலேயே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சுகர் கேன் வந்து கிராசிங் ப்ரோக்ராம் ஹைபிரிடைசேஷன் ப்ரோக்ராம் வந்து அங்கே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து வந்து இதோட ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இப்போ பொய்யசிக்கு என்ன ஃப்ரூட் டைப்போ அதான் வந்து கேரியோசிஸ். இந்த சுகர் கேன் இண்டஸ்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரியை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து சுகர் கேன் கிராப்புக்கு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொழிலாளர்கள் வந்து இந்த சுகர் கேன் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி சுகர் கேன் பேஸ்டு இண்டஸ்ட்ரியை தான் வந்து நம்பியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிராப் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட். சுகர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனுவல் கிராப். இது இது மொத்தமே வந்து ஆனுவலாக வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பயனியலாக வந்து என்ன பண்ணுவாங்க ரட்டூன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேன் கல்டிவேட் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் தேவைப்படுது. ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஆல்டர்னேட்டாக சில கிராப்பை வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வந்து கமர்ஷியலாக வந்து சுகர் யூசேஜுக்கு வந்து என்னது இருக்குது. பட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேனுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் லேபர் வந்து என்ன பண்ணாது இதில் வந்து தேவைப்படாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் கிராப். சுகர் பீட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபேமிலி வந்து சின்ன பொடி நல்லா ஞாபகம் வச்சுக்கு நம்ம எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணுறது தான். ஒரு ஃபேமிலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க எக்ஸாமினேஷன் வந்து டெஃபினட்டாக கேட்டுருவாங்க. ஸோ ஃபேமிலி சுகர் பீட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னப்பொடி சுகர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12-8% இருக்குது. இதோட சயின்டிஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வல்காரிஸ். இதோட குரோமோசோம் நம்பர் 2n = 18. இதோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தன் யூரோப். ஸோ இதோட பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா மரிஷிமா, அதாவது இதோட பியூட்டேட்டிவ் பேரண்ட் ப்ரோஜெனேட்டர். இதோட செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வல்காரிஸ், அதாவது நம்ம சொன்னோம்ல கிரவுண்ட்ல வந்து அராக்கிஸ் அப்படின்னு செக்ஷன் பார்த்துருப்போம், அதில் எல்லாமே கல்டிவேட்டட் கிரவுண்ட் இருக்கும். அதே மாதிரி கம்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலேரி அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கம்பும் இருக்கும். அதே மாதிரி இந்த சுகர் பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செக்ஷனு கீழே வருது பார்த்தீங்கன்னா வல்காரிஸ் அப்படிங்கிற செக்ஷன் கீழே வருது. இது ஆக்சுவலி வந்து இட் இஸ் அ பயனியல் கிராப். நம்ம சுகருக்காக யூஸ் பண்ணுறோம்னா இதை வந்து நம்ம ஆனுவலாக வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் சுகர் கேனில் வந்து ஒரு போல்ட்டிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது என்னன்னா சுகர் கேனில் எப்படி நொபலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த சுகர் பீட்டுக்கு வந்து போல்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுகர் பீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அதாவது 2 சீசன் வந்து எடுத்துக்கும். அது ஃபஸ்ட்டு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அது வெஜிடேட்டிவ் க்ரோத் இருக்கும். செகண்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிங் வந்து இனிஷியேட் ஆகும். ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதாவது டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசன்லேயே வந்து என்ன ஆயிருக்கும் ஃப்ளார் வந்து இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஸ்டாக் வந்து ஃப்ளாரிங் ஸ்டாக் சீட் ஸ்டாக் வந்து இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இந்த இந்த டேர்முக்கு பேர் தான் வந்து போல்ட்டிங் அப்படிம்பாங்க. இது ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுறாங்க இந்த போல்ட்டிங் வந்து இன்ட்யூஸ் பண்ணுவாங்க, டெம்பரேச்சர் ரிடியூஸ் பண்ணி அந்த அந்த பிளான்ட்டில் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே வந்து சீட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா இது வந்து சீட் ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக. ஸோ இந்த டெக்னிக் பேர் தான் வந்து போல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் பீட்டில் எக்கனாமிக் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப் ரூட். ஸோ நல்லா ஞாபகம், டேப் ரூட் இஸ் எக்கனாமிக் பார்ட் ஃபார் சுகர் பீட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த சுகர் பீட்டில் ஒரு வெஜிடபிள் வெரைட்டி இருக்குது, அதை அதுக்கு பேர் தான் வந்து என்னது பீட்ரூட். நம்ம பார்த்தோம்ல பிரசிகேசிய ஃபேமிலியில் வந்து வெஜிடபிள் டைப் வந்து கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவர்னு பார்த்தோம். அதே மாதிரி சுகர் பீட்டில் வந்து ஒரு வெஜிடபிள் டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆர் வெரைட்டி இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது சுகர் பீட்ரூட். நம்ம கமர்ஷியலைஸ் பண்ணிட்டு கூடிய வெஜிடபிள் பீட்ரூட். ஸோ வழக்கம் போல் இதில் சுகர் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொசீஜர் வந்து சுகர் பீட்டில் வந்து பார்த்துங்க. ஸோ இது வந்து உங்கள் எக்ஸாமில் அடிஷ்னலாக வந்து டஃப்பாக கேள்வி கேட்டாங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய இன்னொரு கிராப் வந்து பார்த்தீங்கன்னா பாம் சுகர். இந்த பாம் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா அரிகேசிய ஃபேமிலி இருக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாலுமே சரி ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் மாறி நினைக்கிறேன், அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க. ஸோ சுகர் வந்து இதில் பாம் சுகர் அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல்மயர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்பீசிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம் சுகர். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பொராசஸ் ஃபிளபலிஃபர். இதோட குரோமோசோம் நம்பர் 2n = 36. இதில் சுகர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 14% வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம பல்மயரில் வந்து சரி நம்ம பால்மே ஆளுக்கு அரிகேசிய ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராப் பார்த்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பாம் அல்லது பாம் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட எக்கனாமிக் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் இன்ஃப்ளாரசன்ஸ். இந்த மேல் இன்ஃப்ளாரசன்ஸை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டாங்கன்னு அதில் வந்து சாப் வந்து செக்ரிட் ஆகும். ஸோ அந்த சாப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பில் இருந்தால் வந்து சுகர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப் டைப். ஸோ ஏன்னா அது வந்து எக்கனாமிக் பார்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்னு பார்த்து மேல் இன்ஃப்ளாரசன்ஸ்னு பார்த்துட்டோம். ஸோ அதில் வந்து சம்டைம் ஃப்ரூட் இதோட ஃப்ரூட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரனியல் கிராப். இதோட இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைஈசியஸ். இதோட இன்ஃப்ளாரசன்ஸ் டைப் வந்து ஸ்பாடிக்ஸ். டைஈசிஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மேல் ஒரு பிளான்ட்லேயும் ஃபீமேல் இன்னொரு பிளான்ட்லேயும் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் வந்து டைஈசிஸ். மேல் அண்டு ஃபீமேல் ஒரே பிளான்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக வேறு வேறு லொக்கேஷன்லேருந்து அதுக்கு பேர் வந்து மோனிச்சர். ஸோ பாம் சுகர் வந்து எக்ஸாம்பிள் ஃபார்
டைஈசிஸ் கிராப். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்டார்ச் கிராப் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ. இதோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா சோலனேசி. இது வந்து வெஜிடபிளாகவும் யூஸ் பண்ணுவாங்க, அதே சமயம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக வந்து ஸ்டார்ச்சஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த பொட்டேட்டோ கிராப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டார்ச் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்கனாமிக் பார்ட் ஆஃப் பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபைடு ஸ்டெம். ஸோ அதோட ஸ்டெம் ஸ்ட்ரக்சரையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுகருக்கும் ஸ்டார்ச்சுக்குமான டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறது உங்கள் எக்ஸாமில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து மொத்தம் 30% இருக்குது. இதோட சென்டர் ஆஃப் ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா. இதோட குரோமோசோம் நம்பர் 2 = 48. ஓகே வியூவர்ஸ், நம்ம சுகர் கிராப்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் கிராப். சுகர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ மேட் அப் ஆஃப் டைசாக்கரைட் ஆர் மோனோசாக்கரைடாக இருக்கும். இது வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். ஆனால் ஸ்டார்ச் அப்படிங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்கரைட். இது எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வந்து கிராப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் கிராப் பொட்டேட்டோ. இது வந்து வெஜிடபிள் கிராப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம், பட் இதுலேருந்து வந்து ஸ்டார்ச் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதோட ஃபேமிலி வந்து சொலனேசியே. இந்த பொட்டேட்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஸ்டெம். ஸோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ ஸ்டெம் பற்றி நல்லா படிச்சிங்க, எக்ஸாமில் வந்து கொஞ்சம் டஃபாக கேட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஸ்டார்ச் கண்டென்ட் 30% இருக்கும். இதோட சென்டர் ஆஃப் ஆர்ஜின் சவுத் அமெரிக்கா. இதோட 2n = 48. இதோட சயின்டிஃபிக் சொலனம் டியூபரோசம். இதோட பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 possibilities இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்னென்னா சொலனம் ஸ்டெனோடிமம் அப்படிங்கிற பேரண்ட்லேருந்து எவால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லையா சொலனம் ஸ்பேர்சிபிலம் இன்ட்டு சொலனம் வெர்னி அப்படிங்கிற கிராப் ஹைட்ரிட் சீசன்லேருந்து ஃபார்ம் ஆன கிராப் தான் வந்து போட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனாலும் இன்னும் தேர்ட் பாசிபிலிட்டி தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொலனம் ஆன்டிஜினம் அப்படிங்கிற கிராப்பில் பியூட்டேட்டிவ் பேரண்ட்லேருந்து சொலனம் டியூபரோசம் எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. ஸோ இதில் மூணுலேயே வந்து படிச்சு வச்சிங்க. மோஸ்ட் ப்ராபபிள் இதில் ஏதாவது ஒன்று கேட்கலாம். பொட்டேட்டோட எக்கனாமிக் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டியூபர். இட் இஸ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இதோட லீஃபில் வந்து சொலனின் அப்படிங்கிற அல்கலாய்டு இருக்குது. இது ஹைலி ஹசார்டஸ் டூ ஹியூமன் ஹெல்த். டியூபரில் வந்து இந்த சொலனின் கண்டென்ட் கிடையாது. ஸோ ஸ்டெம்முக்கு அதாவது சாயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ப்ரொசஸ்லையும் என்ன இருக்குன்னா இந்த சொலனின் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பியோக்கா. அதோட ஃபேமிலி வந்து யூஃபோர்பியேசியே. இதோட சென்டர் ஆஃப் ஆர்ஜின் சவுத் அமெரிக்கா. 2n = 36. இதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து ஸ்வீட் கசாவா, இன்னொன்று வந்து பிட்டர் கசாவா. ஸ்வீட் கசா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணிட்டுருக்கக்கூடிய கன்சியூமபிள் வெஜிடபிளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஏன் வந்து இதை யூஸ் பண்ணுறோம்னா இதோட இன்னர் பித்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைனோஜெனிக் ஹசாரஸ் ஹெல்ப் கெமிக்கலும் கிடையாது. ஆனால் இது அவுட்டர் பித் பெரிடர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட கசாவால் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஸ்கின் தோல் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சயனோஜெனிக் கிளைகோசைட்ஸ் இருக்கும், குளுக்கோசைட்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹசார்டஸ் டு ஹியூமன் ஹெல்த். இட் இஸ் ஆல்கலாய்டு. ஆனால் இந்த பிட்டர் கசாவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைப் ஆஃப் கசாவாக இருக்குது. என்டையர் டியூபர் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சயனோஜெனிக் குளுக்கோசைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் தவரிசி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைகோசைட்ஸ் குளுக்கோசைட்ஸ் அப்புறமே வந்து அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதோட எக்கனாமிக் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஸ்வெல்லம் டேப் ரூட். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. பொட்டேட்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இந்த டேப்யோகா வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ரூட், இஸ் எக்கனாமிக் பார்ட். இதோட இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோனிஷியஸ். ஓகே, ஸோ இது நம்ம வந்து சுகர்ஸ் அண்ட் ஸ்டார்சஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நார்கோட்டிக்ஸ். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நார்கோட்டிக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நெர்வஸ் ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்கோட்டிக்ஸ் அப்படிங்கிற காமன் டேர்ம் இருக்குது. இது நார்கோட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டு வந்து நான் இங்கே மூணு டிஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை தெளிவாக பார்த்து வச்சுங்க. எக்ஸாமில் வந்து கேட்கறக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெர்வஸ் ஸ்டிமுலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு கிராப்பு ஒரு மெட்டீரியலை வந்து கன்சியூம் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம்னா ஸோ அதுக்கு பேர் தான் இந்த நெர்வஸ் ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூமட்டரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபியூமட்டரிஸ், வந்து மாஸ்டிகேட்டரிஸ், அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்கோட்டிக்ஸ். இதுக்கு மூணுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூமட்டரிஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மோக். ஸோ நம்ம ஸ்மோக் பண்ணும்போது நம்ம நெர்வஸ் ஸ்டிமுலன்ட் வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா, ஸோ இது நெர்வ் வந்து ஆக்டிவேட் ஆச்சு ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஃபியூமிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து டொபாக்கோ அண்ட் கேனாபிஸ். மாஸ்டிகேட்டரிஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து நம்ம வாயில் போட்டு மென் சீவ் பண்ணுறோமோ, ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து நெர்வஸ் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மாஸ்டிகேட்டரிஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அரிகேட்னட் பீட்டில் வேன். ஸோ அதை வெத்தலை பார்க்கலாம் வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சில பேருங்களை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணுவாங்க. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்கோட்டிக்ஸ். நம்ம எப்போ வந்து நாக்கில் வந்து வச்சாலே போதும், ஸோ அந்த மாதிரி இருக்கிற ட்ரக்ஸ் அதெல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த நார்கோட்டிக்ஸில் வந்து சேர்ந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நெர்வஸ் ஸ்டிமுலன்ஸோட மூணு டைப் ஆஃப் கிராப் கேட்டகரிஸ். ஒன்று வந்து ஃபியூமிட்டரிஸ், மாஸ்டிகேட்டரிஸ், தேர்டு வந்து நார்கோட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கிராப் வந்து பார்த்திங்கன்னா டொபாக்கோ. ஸோ இதில் நல்லா நோட் பண்ணிங்க, இந்த டொபாக்கோ அப்படிங்கிற கிராப் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூமிட்டரிஸும் யூஸ் பண்ணுறாங்க, மாஸ்டிகேட்டரிஸும் யூஸ் பண்ணுறாங்க, நார்கோட்டிக்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டொபாக்கோ அப்படிங்கிறது இந்த மூணு கேட்டகரிக்கிலேயுமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு கிராப் வந்து டொபாக்கோ. இதோட சென்டர் ஆஃப் ஆரிஜின் சவுத் அமெரிக்கா. டொபாக்கோ வந்து பார்த்திங்கன்னா இதோட குரோமோசம் நம்பர் 2 = 48. இதோட ஃபேமிலி வந்து சொலனேசியே. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் கல்டிவேட்டட் டொபாக்கோ இருக்குது. நான் வந்து நிக்கோட்டினா டொபாக்கோ. இதோட பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோட்டினா டொமன் நிக்கோட்டினா சில்வர்ஸ்ட்ரீஸ். இந்த ரெண்டுமே ஹைபிரிடைசேஷன் வந்து ஹைபிரிடைசேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் குரோமோசோமல் டபுளிங் நடந்து இந்த கல்டிவேட்டட் நிக்கோட்டினா டொபாக்கோ வந்து உருவாயிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிக்கோட்டினா ரஸ்டிக்கா. அதோட பேரண்ட் நிக்கோட்டினா அண்டிலேட்டா, நிக்கோட்டினா பேனிகுலேட்டா. இந்த
டொபாக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட் அக்ரோனமிக்கல் ப்ராக்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிங், இன்னொன்று வந்து டீசக்கரிங். இந்த டீசக்கரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹைட்ரஜட் அப்படிங்கிற கெமிக்கலும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டாப்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துருக்கக்கூடிய போர்ஸை வந்து கட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ எதுக்காகனா வெஜிடேட்டிவ் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி ஃப்ளாரிங்கை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து ஃப்ளாரிங் வந்துருச்சுன்னா இதோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் திரும்ப வந்து நம்ம வந்து இதை நார்கோட்டிக்ஸாக வந்து யூஸ் பண்ண முடியாது. டீசக்கரிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொபாக்கோட ரூட் போர்ஷன்ல வந்து சக்கர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க கண்டினியூஸாக வந்து. அடுத்து பார்க்கக்கூடிய க்ராப் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டல் லீஃப். ஸோ பீட்டல் வைன் இதோட ஃபேமிலி வந்து பைப்பரேசியே நல்லா ஞாபகம். இதெல்லாமே வந்து ஃபேமிலிக்கு ஒன்று தான் ஒரு க்ராப் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபேமிலி நல்லா படிச்சுங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பைப்பர் பீட்டல். இதோட 2N நம்பர் குரோமோசோம் 32. இதோட சென்டர் ஆஃப் ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா. இட் இஸ் அ டையீசிஸ் கிராப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரனியல் டைப் ஆஃப் பிளான்ட். இட் இஸ் அ க்ரீப்பர். இட் நீட சம் இது க்ரீப்பர் அல்லது கிளைம்பராக வந்து என்ன பண்ணுறாங்க கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரிகானட். ஸோ அரிகானட்டோட சயின்டிஃபிக் நேம் வந்து அரிய கிடச்சி 2N=32. அரிகேசிய ஃபேமிலி. சென்டர் ஆஃப் ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா. இதோட எக்கனாமிக் பார்ட் வந்து சீட் இது கிராப் வந்து பார்த்தீங்கன்னா மோனிஷியஸ். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ். ஸோ ஸ்பைசஸ் அப்படிங்கிறக்கான டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரோமேட்டிக் ப்ராடக்ட் யூஸ்டு ஃபார் சீசனிங் அண்ட் கார்னிஷிங் ஃபுட். அதாவது ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுவோம். பட் எந்த குவான்டிட்டியில் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர், காடம், சாரி அது வந்து சின்னமன், க்ளோஸ், காடமம், ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக். ஸோ காண்டிமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் அண்ட் கார்லிக். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய க்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன். ஸோ இதோட குரோமோசோம் நம்பர் 2N=16. இதோட ஃபேமிலி அல்லிஏசியே. இட் இஸ் அ பயனியல் கிராப். ஸோ கல்டிவேட்டட் அஸ் ஆனுவல் கிராப் ஃபார் கல்டிவேட்டிங் பல்ப். ஸோ இதோட சென்டர் ஆஃப் ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் ரீஜன். இதோட எக்கனாமிக் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு ஸ்டெம். அது பேர் வந்து பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆனியனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு டைப் இருக்குது. ஒன்று வந்து அல்லியம் சீஃபா, வெரைட்டி சீஃபா. ஸோ இது வந்து பெரிய வெங்காயம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது வந்து அல்லியம் சீஃபா, வெரைட்டி சீஃபா. அல்லியம் சீஃபா வெரைட்டி அக்ரிகேட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆனியன். ஸோ அல்லியம் சீஃபா வெரைட்டி ப்ரோலிஃபரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரீ ஆனியன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கார்லிக் அடுத்த கிராப் வந்து பார்த்தீங்கன்னா அல்லியம் சட்டைவம். இதோட குரோமோசோம் நம்பர் 2N=16. இதோட சென்டர் ஆஃப் ஆர்ஜின் மெடிட்டரேனியன் ரீஜியன். ஸோ இதோட பஞ்சன்சிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படிங்கிற கண்டென்ட். ஸோ ஆனியனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை வந்து எரியதில் ஸோ கட் பண்ணும்போது அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் இருக்கு. சாரி சல்ஃபர் கண்டெய்னிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து அல்லியம் டைசல்ஃபைடு. ஸோ அடுத்துக்கு இல்லை அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காண்டிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக். ஸோ ஜிஞ்சருக்கோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஜிஞ்சிஃபெரோஃபிஸ்னாலிஸ். இதோட ஃபேமிலி ஜிஞ்சிஃபெரேசியே. டர்மரிக் இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து குறுக்குமாலாங்க. இதோட குரோமோசோம் நம்பர் 2N=62. ஸோ இதுவும் வந்து என்னது பிலாங்ஸ் டு த ஃபேமிலி ஆஃப் ஜிஞ்சிஃபெரேசியே. ஓகே வியூவர்ஸ், நம்ம அக்ரிகல்ச்சர் கிளாசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கிராப்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க இந்த வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் டேர்ன் பெல் ஐக்கானே வந்து டர்ன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டிஸ்கஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு நிறைய டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.